ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 680 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-6 பேர் சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்க. பின்னால் வலையை திருப்பான், உந்தன் தலையை எடுப்பான், கண்ணை கட்டி போகும். கபடதாரி வெற்றி நடை போடுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆக்டரு, லெகசின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்குமா, இல்லை சொல்லலாம் ஒர்த்து தான், அதை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பொறுப்பு வந்த மாதிரி லைட்டாக பயமாக இருக்கும். ஆனால் வந்து சரி, இவ்வளோ சொல்கிற அளவுக்கு தௌலத்து தான் நம்ம அப்பா. எஸ்எல்சியில் 4 தடவை ஃபெயில்னா நான் அதை பற்றி கவலைப்படல. மார்க்கு வாங்காதவர்கள் எல்லாருமே முட்டாள்கள் கிடையாது. நல்லா படித்து பெரிய மார்க் வாங்கினவனுங்க எவ்வளோ பேர் வந்து லைஃப்பில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதனால் நான் அவரை ஒரு நாளும் திட்டினது கிடையாது. அப்பா யார் உங்கள் அப்பா? வீட்டில் யார் சார் பயங்கரமான ஒரு சுட்டி? நான் தான். என்ன ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாகி? நான் தான் ரொம்ப நாட்டி. சுட்டி இல்லை, நாட்டி. அக்கா ஒருத்தங்களுக்கு தான் வந்து பயப்படுறது, அவங்க சொல்கிறத கேட்குறது அந்த மேட்ரு. அவர்கிட்டையும் கொஞ்சம் பயந்தான். எனக்கு ஒய்ஃபுகிட்ட பாசம் கலந்த ஒரு மரியாதை, கலந்த ஒரு பக்தி. இதை நீங்கள் பயம்னு கூட எடுத்துக்கலாம். பல ஆண்டுகளாக இந்த திரைத்துறையில் இருந்தும் எனக்கு கிடைக்காத ஒரு விருது முதல் படத்துலேயே அவருக்கு கிடைத்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரௌட் மொமெண்ட் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பையன். குறைச்சி வச்சு பார்த்தாலும் ஒரு 55 கதை கேட்டிருப்பேன். 2 செலக்ட் பண்ணி ஷூட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது இப்போது. ஹோப்ஃபுல்லி நாட். ஆனால் சொல்கிறேன், இப்போ இந்த 2 படத்தோடு நின்றுட்டாலும் பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, பண்ண 2 படமுமே வந்து அருமையான படம், அதில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டீசெண்டான. அதில் நிற்காதியே, தைரியமாக போவாங்க. தொன்று தொட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி நண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம யார் கூட இன்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் ஆதித்யா பாஸ்கர் அவர்கள். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஷோ. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சார். அப்பா கிட்ட இருந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம், ஒரு ப்ரௌட் மொமெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு வியந்து பார்த்த ஒரு விஷயம்னா நீங்க எதை சொல்வீங்க? நிறைய இருக்கு. ப்ரொஃபஷனல் சைடு போனா சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆக்டரு, அதன் அவர் பேரை காப்பாற்றிடணும். இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வேறு வந்துட்டேன், வேறு ஏதாவது வேலை பார்த்துருந்தேனா கூட யாருக்கும் எதுவும் தெரியாது, இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டேன் கம்பேர் பண்ணுவாங்க. அதனால் அவரோட இது, அவரோட அந்த ஒரு லெகசின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்குமா, இல்லை சொல்லலாம் ஒர்த்து தான், அதை காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பொறுப்பு வந்த மாதிரி லைட்டாக பயமாக இருக்கும். ஆனால் வந்து சரி, இவ்வளோ சொல்கிற அளவுக்கு தௌலத்து தான் நம்ம அப்பா அப்படின்னு ஒரு அந்த ப்ரௌடு, இது அதெல்லாம் இருக்கும். அது எப்பவுமே இருக்கும் ப்ரோ. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு கெத்தாக தான் இருக்கும். சார், நீங்கள் வந்து ஒரு ப்ரௌட் மொமெண்ட், அதாவது தம்பிக்கிட்ட இருந்து ஒரு ப்ரௌட் மொமெண்ட் நீங்கள் வந்து ஃபீல் ஆனது எதை சொல்வீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு நல்ல படிப்பு படிக்க வச்சு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அவர் வந்து எனக்கு விஸ்காமில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தார். ஓகே, தடை சொல்லலை. அதுக்கப்புறமா போயிட்டு இது பண்ணும்போது அவருக்கு வந்து கேட்டாங்க, அந்த மாதிரி ஷூட்டிங் கேட்டாங்க. நான் சொன்னேன், கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் விட்டேன், வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து இவர் நடித்து 96 படம் வந்து ப்ரொஜெக்ஷன், அப்போ தான் போய் பார்த்தோம் நாங்கள். பார்க்கும்போது எனக்கு சில இடங்கள் இத்தனை ஆண்டுகளில் நான் கூட பண்ணலை, இவர் பண்ணியிருக்கார் அப்படின்றது. பல ஆண்டுகளாக இந்த திரைத்துறையில் இருந்தும் எனக்கு கிடைக்காத ஒரு விருது முதல் படத்துலேயே அவருக்கு கிடைத்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரௌட் மொமெண்ட் நான் நினைக்கிறேன். இன்னும் அவர் பல விருதுகள் வாங்கணும், பல ஒரு ஒன்று ஒன்றுமே ஒரு தகப்பனுக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் நடித்து நல்ல பேர் வாங்கினது, அடுத்தது இப்போ இந்த வான்மகள் பாவக்கதைகளில் நடித்து அதுலேயும் நல்ல பேர் வாங்கினது. கௌதம் சார் பர்சனலாக வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இவரை பற்றி பாராட்டினது, நான் இவர்கிட்ட சொல்லலை. ஆமாம், அது அந்த அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெருமைக்குரிய தருணங்கள் தான். ரொம்ப நல்ல பையன். அதே மாதிரி வந்து என்னுடைய மகளை பற்றி வந்து அவங்க டப்பிங்கில் பிரமாதம், ஏன்னாங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதே அந்த டெடிக்கேஷன் அவங்கள்ட்ட அப்படியே இருக்குது. அந்த பிடிவாதம், நல்லா பேசணும், அப்பா என்னைக்காவது இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னு என்னை திட்டுவாங்க அப்படின்ட்டு அவங்க
அவங்களே கரெக்ஷன் பண்ணி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுலாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். குழந்தைகள் அவங்களாக விரும்பி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க, அது இறைவனாக அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் ஆயிருந்தால் கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரபலம் ஆயிருப்பாரான்றது தெரியாது. 12 வருஷம் அவன் அரியர் கிளியர் பண்ண. ஆமாம், 12 வருஷம். ஸோ இப்போ அது முதல் படத்துலேயே அவர் ஒரு பெரிய பெருமை எடுத்திருக்கார். இரண்டாவது படத்துலேயும் அதை இயக்குனரோட உதவியுடன் தக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அது எனக்கு ஒரு பெரிய பெருமைக்குரிய தருணம் தான். இந்த ஓப்பன் டே சம்பவம்லாம் ஏதாச்சும் நடந்திருக்கா சார்? அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லி இந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்பா கிட்டலாம் சொல்லும்போது, நான்லாம் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லும்போது பயங்கர பதட்டமாக இருக்கும், ஒரு பயமாக இருக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றது விடிய வெடிக்கும். அந்த மாதிரி எப்பயாச்சும் உங்ககிட்ட வந்து சொல்லும்போது அந்த ஓப்பன் டே சினாரியோ ஏதாவது ஞாபகம் இருக்கா? எஸ்எல்சியில் 4 தடவை ஃபெயில் தான், நான் அதை பற்றி கவலைப்படல. ஸோ அதனால் வந்து மார்க் வாங்காதவர்கள் எல்லாருமே முட்டாள்கள் கிடையாது. கணித மேதை ராமானுஜம்னு இருந்தார், இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஏடிஎம்மில் ஒர்க் பண்ணுறது பூரா அவருடைய ஃபார்முலாஸ் தான். அதுதான், அதனால் ஒன்றும் அவர் மார்க் வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வரல அப்படின்றத பற்றிலாம் நான் கவலைப்படல. நல்லபடியாக இருக்கிறியா, நல்லா படிக்கிறியா, நல்லா படித்து பெரிய மார்க் வாங்கினவனுங்க எவ்வளோ பேர் வந்து லைஃப்பில் ஃபெயில் ஆகியிருக்கானுங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இதில் கரெக்டாக இருப்போம், எதில் நமக்கு முடியுமோ அதில் நம்ம சாதிப்போம் அப்படிங்கிறது தான். அதனால் நான் அவரை ஒரு நாளும் திட்டினது கிடையாது. சப்பா யார் உங்கள் அப்பா? அதுதான் எங்கள் அப்பாவை தான் நான் யோசித்து பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்ட்டு. வெரி குட் சார், வேறு லெவல். அப்பா கிட்ட இருந்து பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம்? பிடிக்காத விஷயம் சொல்லிடுறேன். பிடிக்காத விஷயம் வந்து சில டைம் அப்படி அவங்கள மறந்து என்னை வந்து ரொம்ப ஏற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அது தனியாக இருக்கும்போது ஓகே, ஒரு 4 பேர் நிற்கும் போது ரொம்ப ஷையாக இருக்கும், ஐயையோ அப்படின்னு. அது எவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட். கரெக்டு தான், புரியுது. அது அவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான் அது தெரியும். கரெக்ட். பிடிச்ச விஷயம்னா வந்து வேலை ஃபேமிலி மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்று வேலையில் சூப்பர் கரெக்டாக இருந்துடுறது, அது எல்லாரும் வெளியே எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஃபேமிலியோட அந்த பொறுப்பு, அதையும் வந்து ஒரு நாள் ரெண்டத்தையும் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது பிடிக்கும். பர்ஃபெக்ஷனிஸ்ட்டும்பாங்க தெரியுமா, அது வந்து கரெக்டான அளவில் இருக்கும். கொஞ்சம் தாண்டி போயிடுச்சுன்னா ஓசிடி அந்த மாதிரி போயிடும். இது வந்து ரொம்ப கரெக்டான அளவில் பர்ஃபெக்டாக இருந்துருவார் அவர், வேலையை கரெக்டாக பார்த்துக்கிறது. நீட் அண்ட் கிளியர். அதே தான், அதே தான். ஓகே. பிடிக்காத விஷயங்கிறது வந்து நானும் ஒரு காலத்தில் செய்தது தான். ராத்திரி ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வர்றது, காலையில் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பிட்றது கிடையாது. பிடித்த விஷயம் அப்படின்னு சொல்லப்போனாக்க வந்து இதே குறைகளை அந்த வேலை இருக்கிற நேரத்தில் இது இல்லாமல் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. காலையில் வந்து விடியகர்த்தால இவர் வந்து 9:30 வரைக்கும் தூங்குவார் அப்படின்ட்டு நான் வந்து இவர் 96 ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது நான் ஃபோன் பண்ணாக்க நான் 4 மணிக்கு எழுந்துட்டேன் அப்படின்னு எனக்கு உடனே ஃபோன் எடுத்து சொல்லுவார், அந்த தூக்க கலக்கம் இல்லாமல். ஸோ அப்போ கரெக்டாக அந்த 1 மணிக்கு சாப்பிட்ற, அப்போ கரெக்டாக 4:30 எழுந்திருக்கிற, அப்போ கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கிற, அதை ஏன் ஒரு ரொட்டீன் ஆக்கிக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. இப்போ நான் வந்து காலையில் டெய்லி வந்து ஐயூஸ்டு கட்ட பை 4:00. ஓகே. 4 மணிக்கு எழுந்துடும் மேக்ஸ், 3:30 இப்போ. இப்போ வரை? ஆமாம். எப்போ தூங்குவீங்க? 9:30 தூங்கிடுவேன். எனக்கு ஷூட் இருந்ததுன்னா இப்போ நான் கும்பகோணத்துக்கு போயிருந்தேன், இந்த இவர் சந்தானமோட அப்பாவை நடிக்கிறேன். நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் இருக்கும், மார்னிங் 6:30 ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் இருப்பேன். அது எனக்கு ஒரு பிடிவாதம் மாதிரி, ஃபஸ்ட்டு நான் தான் இருக்கணும் லொக்கேஷனில், எனக்கு முன்னாடி யாரும் இருக்கக்கூடாது. எனக்கு அது ஒரு இது என்னக்கா, எனக்கு நான்லாம் வந்து பேசிக்காக உங்களுக்கே தெரியும் நான்லாம் சிவாஜி அப்பாவினுடைய ஒரு பெரிய விரியன். கடைசி வரைக்கும் அவங்க லேட்டாக வந்ததில்லை. அதே மாதிரி கமல் அண்ணா காலங்கர்த்தால வந்துடுவாங்க, ரஜினி அண்ணா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு நாள் எனக்கு அப்புறம் வந்து சாரி பாஸ்கர் நான் லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ இல்லை, நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் சிரித்தாங்க. ரெண்டும் ஒன்று தான் பாஸ்கர் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கரெக்டாக போயிடணும், ஒரு ஷூட்டிங் போயிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிடிவாதமாக இருப்பேன். அதே மாதிரி அவரும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அவ்வளோதான். அண்ட் வீட்டில் யார் சார் பயங்கரமான ஒரு சுட்டி, இவங்களா இல்லைனா வந்து நான் தான்? என்ன ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்? நான் தான், வேற என்ன.
சமயத்தில் இவரே திட்டுவார், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, சும்மா இருங்கப்பா, என் பொண்ணு கத்திக்கிட்டே இருப்பாங்க, என் ஒய்ஃப் ஐயோ நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு ஷூட்டிங் இருந்து நீங்கள் வெளியில் கிளம்பிட்டீங்கன்னா போகிறோம் அப்படிம்பாங்க. ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா ஜாலியாக இருக்கணும், என்ன குழந்தைகளோட மனைவியோட ஜாலியாக இருக்கணும், அவங்கள்ட்ட வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு இன்னொரு பிறப்பு இதுக்காக பிறக்க போகிறோமா? இல்லை, இந்த ஒரு பிறப்பு கிடைத்திருப்பதை ஜாலியாக அனுபவிப்போம் அப்படிங்கிறது தான் என்னது. நான் தான் ரொம்ப நாட்டி, சுட்டி இல்லை நாட்டி. நாட்டி ஓகே. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் வந்து மம்மிக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எங்கள் நாலு பேருக்குள்ள எந்த வித ஒளிவு முறையும் கிடையாது. கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும்? எதுவும் தப்பாக இருந்தால் கூட தெரிஞ்சு செஞ்சு திட்டு வாங்கிப்போம், அது அந்த மூமெண்ட்டோட போயிடும் இல்லையா? எங்களுக்குள்ள ஒளிவு முறையே கிடையாது. நான் செய்கிற தப்பு நீங்கள் வந்து வீட்டில் சொன்னால் தான் அது பெருசாக இருக்கும். நான் செய்கிற தப்பு நானே சொல்லிடுறேன், அந்த மாதிரி இந்த தப்பு செய்ய போகிறேங்கிறதையும் சொல்கிறேன், அப்புறம் தான் இருக்கு. ஸோ அது ஒரு மேட்டர் கிடையாது. வீட்டில் வந்து அப்பா யாரை பயங்கரமாக போட்டு கலாய்? அம்மாவை தான். ஏன்னா என்கிட்ட கலாய்க்க மாட்டாங்க, எனக்கு வந்து இருக்குது. அதே அக்கா ஒருத்தங்களுக்கு தான் வந்து பயப்படுறது, அவங்க சொல்கிறத கேட்குறது அந்த மேட்ரு. அம்மாவை ஈஸியாக கலாய் சார். என் பொண்ணுக்கிட்ட தான் பயம், பொண்ணுக்கிட்ட பாசமும் அதிகம் பயமும் அதிகம். ஏன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றாங்க, ஒரு பார்வையிலேயே அப்படி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருந்தது. அதாவது அந்த ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமையாக இருந்தது இன்றைக்கி வரைக்கும் பொண்ணுகிட்டையும் அவங்க ஆங்கிலத்துக்கு அடிமையாக இருக்கிறதுன்றது இருக்குது. என்ன பண்ணுறது, இல்லை நல்ல விஷயம் சொல்கிறாங்க கேட்டுக்கணும், அவ்வளோதான். யார் சொல்கிறாங்கன்றது இல்லை, சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது. அதனால் என் பொண்ணுக்கிட்ட மட்டும் கொஞ்சம், இவர்கிட்டையும் கொஞ்சம் பயந்தான். எனக்கு ஒய்ஃபுக்கிட்ட பயம் இல்லை, ஒரு பாசம் கலந்த, ஒரு மரியாதை கலந்த ஒரு பக்தி. இதை நீங்கள் பயம்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் அப்பா வந்து இந்த விஷயத்தில் நான் கோவப்படுத்திடலாம் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்வீங்க? பையனை வந்து இந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து டக்குன்னு அவருக்கு கோவம் வந்துடும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்வீங்க? இல்லை இல்லை, அவருக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அவருக்கு வந்து எனக்கு வந்து அவர் இந்த எக்ஸசைஸ் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல அது ஒரு இது இருக்காரு. ஃபிட்டாகவே இருக்கணும், ஃபிட்டாகவே இருக்கணும் இல்லையா? ஃபிட்டாக இருக்காரு, ஃபிட்டாகவே இருக்கணும் இல்லையா? அதனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச நாங்கள் பண்ணது வந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ், இந்த மாதிரி மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் பண்ணுறேன் அப்படின்டுவார். என்ன அவர் கோவப்படுத்தி கோவப்படுத்த முடியாது. நான் வந்து இல்லை, அதுதான் கோவப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா வேலை விஷயத்தை தொட்டால் தான் உண்டு, அதில் மட்டும்தான் கோவம் வரும். அதில் ஏதாவது இந்த மாதிரி டைமுக்கு போகலையோ ஏதோ, அதில் கரெக்டாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் டெடிக்கேஷனும் அதில் இல்லைன்னா ஈஸியாக கோவப்படுத்திடலாம், மற்றபடி வாய்ப்பு இல்லை. சூப்பர். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி ஒன்று விளையாட போனோம் சார். பையனை பற்றி நான் உங்ககிட்ட வந்துட்டு கேட்பேன், உங்ககிட்ட வந்துட்டு அப்பா பற்றி சில கேள்விகள் கேட்பேன், அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஆனஸ்ட்டாக சொல்லணும். ஓகே, ரெடி? உங்கள் பையனுக்கு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்? என்னுடைய நேரம் தவறாமை. ஓகே. உங்கள் சன்னுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்? சிக்கன். என்னாச்சு ப்ரோ, கரெக்டா? பிரியாணி. இப்படிங்க தப்பாகும், எப்படி தப்பாகும்? உங்கள் பையனுக்கு பிடிச்ச இடம் சென்னையில்? அவர் நண்பர்கள் இருக்கும் இடம், அந்த இடம் தான். உங்கள் சன்னோட ஃபேவரட் ஆக்டர்? ரஜினி அண்ணா, விஜய், தம்பி விஜய் அவர்கள். ஓகே. டைரக்டர்? டைரக்டர் எல்லாரையுமே பிடிக்கும். இப்போ தற்சமயம் அவருக்கு வந்து பழகின விதத்தில் அவர் கௌதம் வாசுதேவன் சார். ஓகே. ஹீரோயின்? ஹீரோயின் அப்படி பர்டிகுலராக யாரும் இல்லை. இது ஒன்று மட்டும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து ஐயையோ புரிஞ்சுக்கலையே அப்படின்ற எல்லாரையும் பிடிக்கும். கரெக்டா? இதுவே கிடையாது, அதில் பார்சியாலிட்டியே கிடையாது. ஹீரோயின்னா எல்லாரையும் சார். வேற இல்லைங்க சார். அப்பா அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு? ஓம் நம சிவாய. கரெக்டா? ஓகே. அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்? பார்ஷியாலிட்டி இல்லை, எல்லாமே பிடிக்கும். இந்த நாட்டு ஃபுட்டு, இந்த பழையது, மிளகா, சின்ன வெங்காயம், அதெல்லாம் ஃபேவரட். பழைய சோறு, அந்த ஃபுல்லாக ஊர் சைடு சாப்பாடுனா
சூப்பர். ஓகே, பிடிச்ச ஆக்டர்? இப்போது அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு ஒரு அவரோட படமும் எப்படி பார்த்தாலும் குறைச்சி வச்சு பார்த்தாலும் ஒரு 5 தடவைக்கு மேலே தான் பார்த்துருப்பாங்க ஒரு ஒரு படமும். அப்படி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, இல்லை அதை அதை உள்வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு என்ன ஸ்டைல் இருக்கோ அப்படி பண்ணுறது, அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய லவ் இருக்குது அவர் மேலே, காட்டிகிட்டே இருப்பாங்க. சூப்பர் சார். த ரிலேஷன்ஷிப் யூ கிவ் ஃபார் கோ ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இங்கே இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், நாங்களே சில அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம், நீங்கள் ஒரு சில ஆர்டிஸ்ட்கிட்ட நீங்களே போய் உங்களோட விஷஸ் நீங்கள் வந்து தெரிவிக்கிறதாகட்டும், இப்போ எல்லாருக்குமே இருக்கும்ல சார், சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், சரி நம்ம எதுக்கு நம்ம வந்து கன்வே பண்ணோம் அப்படின்னு சில பேர் உட்காந்துட்டுப்பாங்க, பட் யூ கிவ் தம் விஷஸ், அந்த ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி. அப்படி இல்லை, என்ன கூச்சம், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அதை நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நான் போய் சொல்கிறதில்ல, நான் தாழ்ந்து போக போகிறதில்லை, அதில் எனக்கு எந்த விதமான கௌரவ குறைச்சலும் இல்லை. இதில் என்ன கூச்சம் இருக்குது, என் பையன் நல்லா பண்ணார்னா தம்பி நல்லா பண்ணியிருந்தீங்க தம்பி அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். என்னுடைய மனைவி வந்து சமையல் எப்பவுமே பிரமாதமாக பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு பரிமாறும் பொழுது அது நல்லா இருக்குது, நீ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அவங்கள ஒரு பாராட்டுறது, அந்த உணவை நாம் ரசிப்பது, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பேசிக் டீசன்சி தானே, இதில் என்ன இருக்குது, கூச்சம் என்ன இருக்குது, அது ஒன்றும் கிடையாது. நைஸ். யூ கிவ் ஹிம் அட்வைஸ் லைக் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்களா, இல்லைன்னா அவரோட டிசிஷன் எடுக்கிறது? யார்? தம்பிக்கா? ஆமாம். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, உன் வாழ்க்கை உன் கையில், நீ தான் தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னா அப்பா சொல்லி இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம், ஐயோ நான் சொன்னதனால் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு வேண்டாம். அவர் தேர்ந்தெடுத்து சிறப்பாக தேர்ந்தெடுக்கட்டும். எங்கிட்ட வந்து நான் பண்ணது கரெக்டானு கேட்டால் அதில் உள்ள சாதக பாதகங்களை சொல்ல நான் தயாராக இருக்கேன், இவ்வளவுதான். அதான் ஒரு கதை கூட கேட்டதில்லை, அது கரெக்டாக இது பண்ணாங்க. அதான் அட்வைஸ் அப்படின்னு சொல்கிறது கூட அப்பாவாக தான் வந்திருக்கே தவிர, சினிமா நான் வேறு, தனியாக ஆக்டர்னு தனியாக கதை கேட்குறது, தனியாக நான் டிசைட் பண்ணுற, ஒரு குறைச்சி வச்சு பார்த்தாலும் ஒரு 55 கதை கேட்டிருப்பேன், ரெண்டு செலக்ட் பண்ணி ஷூட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்குது இப்போது. ஹோப்ஃபுல்லி நாட், ஆனால் சொல்கிறேன், இப்போ இந்த ரெண்டு படத்தோடு நின்றுட்டாலும் பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, பண்ண ரெண்டு படமுமே வந்து அருமையான படம், அதில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டீசெண்டான. அதில் நிற்காதே, தைரியமாக போகலாம். ஹோப்ஃபுல்லி நாட்டுன்னு அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வச்சு. அந்த தத்தி கொடுக்கும் போதே உங்களுக்கு தெரிய தவையா, நிற்காது, கூடியே இருப்பார், அதான் சொல்கிறாருல்ல. அதுதான் நான் தைரியமாக இப்போ கான்ஃபிடெண்ட்டாக என்ன சொல்லலான்னா, இப்போ அடுத்து வர இதில் இன்னும் ஒன்று பண்ணாலும் அதுவும் நல்ல படமாக தான் இருக்கும், என்னோடய இது பர்ஃபார்மன்ஸு அதில் வந்து டீசெண்டாக தான் இருக்கும், அது வரைக்கும் என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியும், அப்படி தான் நான் செலக்ட் பண்ணுறேன். 2K21 நீங்கள் ரெண்டு பேருமே எடுத்த ஒரு ரெசல்யூஷன் என்னது? நான் வந்து ரெசல்யூஷன்னு எடுக்க மாட்டேன், இந்த ஒரு நாளில் நம்ம அப்படி ஒன்று டிசைட் பண்ணி அதுலேருந்து அது பண்ணக்கூடாது, இல்லை அது பண்ணணும்னு டிசைட் பண்ணாலே அது நடக்காது, அது 3 நாளில் போயிடும். அது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அப்போ எப்போ தோணுதோ அப்போலேருந்து பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாதுன்னா அதுதான். அதனால் ரெசல்யூஷன் ஒன்று கூட எடுக்கல, நான் எடுக்கல, ஜாலியாக இருந்துட்டேன். ரெசல்யூஷன் என்னது? ரெசல்யூஷன்னா இது நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது, ஆனால் நான் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக விட போகிறேன். நான் ஏன் விடணும், விட வேண்டிய விஷயங்களை ஏன் தொடணும் இல்லையா? அப்போ நீங்கள் பிகினிங்கிலேருந்தே வந்து கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்க வந்து இந்த வருஷத்தில் நான் இந்த தீர்மானம் எடுத்திருக்கேன்னு சொல்லிக்கிறது ஒரு பெருமையா? இல்லை. தீயவற்றை அருகில் அண்ட விடாமல் பார்த்து கொள்வதும் தீயவற்றை அடுத்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பதுமே நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ரெசல்யூஷன் தான், அது ஆரம்பத்திலேருந்தே இருக்கணும். மற்றபடி வந்து நீ வந்து இது பண்ணு அதை பண்ணு இதை பண்ணாத அதை பண்ணாதுன்னு யாரையும் சொல்ல வேண்டாம். தனி ஒரு மனிதன் திருந்து விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி வந்து நாம் இருப்போம், நமக்கு பிடித்தவற்றை நாம் செய்வோம், நல்லவற்றை அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்போம், இவ்வளோதான் ரெசல்யூஷன். வேறு திடீர்னு இந்த வருஷம் 2021 தான் நான் எடுப்பேங்கிறது, அப்போ இவ்வளோ வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? தப்பு தான் சார், தப்பு தான், விட்டுறேன், நான் விட்டுறேன். கரெக்ட் சார்.
அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் பாவக்கதைகள் அண்ட் புத்தம் புது காலை. அவ்வளோ அற்புதமாக அது வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் இடையே. எப்படி இருக்குது இதோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், மக்கள் உங்ககிட்ட கொடுக்குற இந்த ஓடிடியில் இருக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், எப்படி இருக்குது சார்? இல்லை, இப்போது தியேட்டர் ஓடிடி அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ணி பார்க்க வேண்டாம். எனக்கு வந்து எதுவாக இருந்தால் இப்போது தியேட்டர் அப்படிங்கிறது வந்து மக்கள் தியேட்டருக்கு போகிறது, ஓடிடின்றது நாங்கள் மக்களை தேடி அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ் வந்து. எல்லோரும் வந்து ஜாஸ்தி பேர் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி இதில் பிரமாதமாக நீ பண்ணியிருந்த, புத்தம்புது காலையில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக அந்த தாத்தா ரோலில் நீ தூரமாகவும் பண்ணியிருந்தேங்க, பிரமாதமாக இருந்தது அப்படிங்கும்போது நான் வந்து ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு வந்து இது பார்த்தேன், பாவக்கதைகள் பார்த்தேன், பையன் நல்லா பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ இரட்டிப்பு சந்தோஷம் எனக்கு வந்து, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என் மகன் வந்து 96 வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க. இப்போ இதுலேயும் பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கும் பொழுது இனிமேல் அவர் எல்லாவற்றிலும் பிரமாதமாக ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு வேண்டுதல். அதுக்கு வந்து இயக்குநர்களும் கதையாசிரியர்களும் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ஒருத்தர் ஓப்பனாக வந்து ரொம்ப காமெடியாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார், டேய் நீ நல்ல ஆக்டர்ரான்னார். தேங்க்ஸ்ன்னு உன் பையன் உன்னோட பிரமாதமான ஆக்டர்ன்னப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ரெண்டு தான் பண்ணியிருக்கிறார் இது வரைக்கும், 96 அண்ட் இந்த வான்மகள் பாவக்கதைகள், ரெண்டுலேயுமே அவருக்கு நல்ல பேர் அப்படிங்கும் பொழுது பார்த்திங்கன்னாக்கா வந்து இதுக்கு வந்து ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் பிரேம் டைரக்டர் ஆஃப் 96 அண்டு ஜிவிஎம் சார் கௌதம் வாசுதேவ் மேனன் சாருக்கு இந்த கேரக்டருக்கு இவரை செலக்ட் பண்ணி அவருக்கு கொடுத்து அவரை இந்த அளவுக்கு நல்லா பண்ண வச்சுருக்கிறதுக்கு நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கும் அதே மாதிரி வந்து புத்தம்புது காலையில் ஒரு அருமையான ஒரு அந்த சயின்டிஸ்ட் ரோல் கொடுத்ததுக்கும் நான் அவருக்கும் பிசி ஸ்ரீராம் சாருக்கும் அந்த ஹோல் குரூவுக்கும் அந்த ப்ரொடியூசர் எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஜிவிஎம் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, எப்படி இருந்தது? அண்ட் அப்பா ஏதாச்சும் சொல்லியிருந்தாரா இதை பற்றி, இவர் இப்படி தான் இருப்பார், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் அட்வைஸ் கொடுத்துருந்தாரா? நான் வந்து ஷூட்டு எனக்கு ஷூட் இருந்தது வந்து மார்ச்சில், ஷூட்டு முடிஞ்சிருச்சு அப்போவே. ஆக்சுவலாக வந்து அது அப்போவே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியதுன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க டீமில், அப்படி போயிட்டு இருந்தது. லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் அந்த ரிலீஸ் பண்ணாங்கள்ல அந்த ஆகஸ்ட், அந்த டைமில் தான் வந்து அப்பா ஷூட் போனது. அதனால் நான் சொன்னால் தான் உண்டு. ஓஹோ, அதுதானே பார்த்தேன், அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார், இதில் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுதுன்ட்டு. அப்போ இதுதான் ட்விஸ்ட்டாக இருந்தது. ஓகே, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்பா கிட்ட? நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப கூலாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு ஃப்ரீயாக நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் ஃப்ரீயாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னேன். அவரும் போனார், ஷூட்டெல்லாம் முடிஞ்சது, ரிலீஸ் ஆகிடுச்சு டப்புன்னு. நான் என்ன, நான் தானே ஃபஸ்ட்டு நடித்தேன், அது எதுவுமே வரக்கானுமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆன உடனே அப்படி. கௌதம் சார்கிட்டலாம் ஒர்க் பண்ணுறதுன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஏசி ரூமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரொம்ப கூலாக இருப்பார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். நம்ம ஏதாவது ஒரு இது சார் இது மாதிரி சொல்லிக்கலாமா அப்படின்னாக்க ரொம்ப ரசித்து பாராட்டுறோம், நல்லா இருக்குது சார் அது சொல்லுங்கள், நல்லா இருக்குது சார், அருமையாக இருக்குது சார், எஸ் சார், வெரி குட் சார். அதே வேண்டாம் அப்படின்னா கூட அந்த இது வேணுமா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படிம்பார். ஸோ அவ்வளோ ஒரு கூலான ஒரு டைரக்டர், ரொம்ப எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கறது, ஒரு சத்தம் கிடையாது அவங்களுடைய யூனிட்டில் வந்து. எல்லாருமே வந்து ரொம்ப டீசெண்டானவங்க, ரொம்ப நல்லவங்க, அருமையாக நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இருக்கக்கூடியவங்க, ரொம்ப நல்லவங்க. சூப்பர். ஒன் லவ் மெசேஜ் எங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்காக, ஒரு ஒன் லவ் மெசேஜ் அப்பாவுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்கிறது, சொல்கிறது ஒரே ஒரு கிசி சிப்பி வேணா, அப்படி இப்படி லைட்டாக நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. சரி, சரி.
சோ நைஸ். இது எப்போ அவர் தூங்கும்போது நான் கொடுத்துட்டே இருப்பேன். காலையில் போய் நைஸ் அவர் தூங்கும் போது 4:30 மணிக்கு யாராவது எழுந்து வந்து இது அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். Wish you all luck and success. Thank you so much. ரொம்ப நன்றி சார். Thank you. ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ₹650 ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-6 பேர் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள்.